வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நேற்றைய நிகழ்வின் தொடர்ச்சியாக இந்த துணை பேராசிரியர் பயிற்சியிலே எதற்காக என்பதெல்லாம் நாம நேற்று ஒரு கோடிட்டு காண்பித்தோம். சோ நாம் தொண்டு செய்ய போகும்போது நம்மை நாம் எந்த அளவு மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், எந்தெந்த நிலையில மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒரு வகுப்பு எடுப்பதாக இருந்தாலும் சரி, அகத்தாய்வு அல்லது காயக்கல்பம் அல்லது தீட்சை முறைகள், ஆக்கினை தீட்சை தர வேண்டும், சாந்தி தீட்சை தர வேண்டும், துரிய தீட்சை தர வேண்டும், இதெல்லாம் என்ன மாதிரி நடத்த வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு அங்கே உங்களுக்கு வந்து நடைமுறை என்பது அங்கே காண்பிப்பார்கள். செய்முறை என்பதெல்லாம் உங்களை உட்கார வைத்து நமக்கு ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவம் தான். அருள்நிதிய பயிற்சியை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல இந்த துணை பேர பயிற்சியில் உங்களுக்கு அங்கே வந்து நடைமுறை பிராக்டிகல்ஸ் அங்கே சொல்லி தருவாங்க. செயற்கையா செய்முறையெல்லாம் அங்கே செய்து காண்பிப்பார்கள். இதுல வந்து தத்துவங்கள் சொல்லி பார்க்கும்போது நேற்றைக்கு பார்த்தோம், ஒரு காயக்கல்பம் நீங்க நடத்துறீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நாம வந்து நினைவில் வைத்துக் கொண்டு வகுப்பு எடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதே போல நீங்கள் அங்கே போகும்போது ஆழியார் செல்லும் போது அந்த உங்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டி புத்தகம் ஒன்று வாங்க சொல்வாங்க, அதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. அதுல எல்லாமே இருக்குது, அதாவது என்னென்ன அகத்தாய் பயிற்சி முறைகள், என்னென்ன தலைப்புகள், அது எல்லாமே ஒரு சுருக்கமாக நாம வகுப்பு எடுப்பதற்கு மிகவும் எளிதாக இருக்கக்கூடிய முறையில் அது தொகுத்திருக்காங்க. அது மிகவும் பயனுள்ளதாக அமையும். அதே போல அனைத்து தவங்கள், அந்த 9 தவங்கள், ஆக்கினை தொடங்கி இரணி தவம் வரையிலும் என்னென்ன தவங்கள் எப்படி செய்ய வேண்டும், எப்படி தொடங்க வேண்டும், எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அதுல விவரமாக இருக்கு. அதை அவசியம் எல்லோரும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கு என்ன பார்க்க இருக்கின்றோம் அப்படின்னா, இதுக்கும் மேலாக அந்த பயிற்சி நீங்க போகும்போது அந்த துணை பயிற்சியில நீங்க கலந்து கொள்ளும் போது அங்கே வந்து சில கேள்விகளை கொடுத்து உங்களுக்கு ஒரு 10 வரிகளுக்கு மேலாக, அதாவது 10 வரிகளுக்கு உள்ளாக அதுக்கு உண்டான விடை எழுதி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது தலைவரிடம் இருக்குங்க, தலைவர் உங்களுக்கு தருவார். நீங்க வந்து அந்த தேர்வுக்கு போகும்போது தலைவர் உங்களுக்கு தருவார். அதுல என்ன ஒரு சில கேள்வி மட்டும் உங்களுக்கு ஒரு அது 27 கிட்டத்தட்ட நிறைய கேள்விகள் உண்டுங்க. ஸோ ஒவ்வொரு கொஞ்ச நேரம் ஒரு இடைவெளி விட்டு விட்டு அந்த கேள்விகளை சொல்றேன். இப்ப முதலாவதாக அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக அதுல என்ன சொல்லுவாங்க, கீழ்கண்ட தலைப்புகளில் 10 வரிகளுக்கு விடை எழுதி ஸ்மார்ட் தேர்வில் சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் அது ஒரு அதுல ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல உள்ள கேள்விகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 மேலாக இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கு உண்டான விடைகளை நீங்க வீட்டிலேயே எழுதி கிட்டத்தட்ட 60 கேள்விகள் உண்டு. ஸோ அந்த 60 கேள்விகளுக்கு உண்டான விடைகளை எழுதி ஒரு 10 வரிகளிலே எழுதி அதை நீங்க கொண்டு போக வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும். இது ஒரு வகை. இன்னொரு அதுல என்ன முக்கியம் அப்படின்னு, இந்த 2 நாட்கள் நிகழ்ச்சி முடிந்த பின்பு உங்களை பேச சொல்வாங்க. எப்படி அந்த கருத்துக்களை சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கல் செக்ஷன் அது. ஸோ அது தவம் எப்படி நடத்துறதுன்னு சொல்லிட்டு சில செய்ய சொல்லுவாங்க, செய்ய காண்பிக்க சொல்லுவாங்க, என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டும் செய்ய சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பேச்சுக்கலை எப்படி பேச வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தருவாங்க, சிலர் பேச சொல்லுவாங்க. ஸோ எதற்காக அது குறிப்பிடுற அப்படின்னா, சுவாமியுடைய தத்துவங்களை முழுவதுமாக உள்வாங்கி கொண்டு சிந்தனை செய்து அவங்க கேள்வி கேட்கும் போது சொல்லக்கூடிய முறையிலே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. அதாவது நீங்கள் அனைவருமே யாழ்ப்பாணம் அறிவுத்திருக்கோயில் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்றீர்கள் என்று ஒரு தனி முத்திரை பதிக்க வேண்டும். அதாவது எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு உண்டான சரியான விடைய சொல்லக்கூடிய நிலைக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுல அந்த 10 வரிகள் சொல்றேன் இல்லையா, அதுல ஒரு சில கேள்வி மட்டும் நீ படிக்கிறேன், நீ கேட்டுக்கொள்ளுங்க. மீண்டும் அதுக்கப்புறம் நாம அதை பற்றி நாம கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். உடற்பயிற்சியில் உடல் தளர்த்தல் செய்முறையில் பாதம் தலைப்பகுதியை தளர்த்தும் முறையை விளக்குக. இதெல்லாம் அந்த கேள்விகளை உள்வாங்கி கொள்ளுங்க, அதுக்கப்புறம் சிந்தனை பண்ணுங்க. கைப்பயிற்சி செய்முறையையும் டெமான்ஸ்ட்ரேஷன் டெமோ நன்மைகளையும் கூறுக. 3வது கேள்வி, மூச்சு பயிற்சி செய்முறை மற்றும் நன்மைகளை விளக்குக. ஏன் இதெல்லாம் சொல்ற அப்படின்னா, என்ன மாதிரி கேள்விகள் வரும் என்று தெரிந்து கொண்டால் அதற்கு தகுந்த மாதிரி நீங்க தயார் செய்து கொண்டு போக முடியும். 4வது கேள்வி,
மகராசன பயிற்சியின் நன்மைகளை விளக்குக. ஐந்தாவது, கண் பயிற்சி செய்முறை மற்றும் நன்மைகளை விளக்குக. ஆறாவது, அக்குப்ரஷர் புள்ளிகள் 5-10 இருப்பிடத்தையும் செய்முறையும் கூறுக. முதுமை வர காரணம் என்ன? எட்டாவது கேள்வி, காய்கல்ப பயிற்சி மனித குலத்திற்கு அவசியம் விளக்குக. இந்த கேள்வி சொல்லிக் கொண்டு வரும்போதே அதுக்கு உண்டான விடை உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும். ஒன்பதாவது கேள்வி, ஓஜஸ் போடும் முறையை விளக்குக. பத்தாவது கேள்வி, அஸ்வினி முத்திரை மாணவர்களுக்கு எவ்வாறு விளங்க வைப்பாய்? 11, குரு என்பவர் யார்? 12, மௌனத்தின் பயன்கள் யாவை? 13, வாழ்க்கை தத்துவம் ஏன் தேவை? இப்படி நான் ஒரு 13 கேள்விகள் படித்திருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் மீண்டும் கொஞ்ச நேரம் ஒரு இடைவெளி விட்டு நான் படிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வரும். இது வந்து இதற்குண்டான விடைகளை ஒரு 10 வரிக்கு மிகாமல், ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு 10 வரிக்கு மிகாமல் நீங்கள் எழுதி கொண்டு போக வேண்டும். இந்த 60 கேள்விக்கும் ஒரு 10 வரிகள் அதற்குள்ளாக அதற்குண்டான விடைகளை எழுதி கொண்டு நீங்கள் பயிற்சிக்கு ஆழியார் போகும்போது கொண்டு செல்ல வேண்டும். இதை மனதில் வைத்துக் கொள்வோம். இதை தவிர்த்து அங்கே தேர்வு நடத்துவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி விட்டு தேர்வு நடத்தலாம். அப்பொழுது ஒவ்வொரு வருடமும் அது மாறிக்கொண்டே இருக்கு. சில சமயங்கள் நடத்தலாம், சில சமயங்கள் நடத்தாமல் கேள்வி மட்டும் வாய் வழியை கேட்டு விட்டு விடலாம். ஏன்னா இது எதற்காக வைத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு சில சமயங்களிலே அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு பயிற்சியாளர்கள் இருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏனெனில் தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டிருக்காங்க. இது எப்படி சாத்தியம் சாத்தியமாகவில்லை என்று பார்க்கும்போது, பொதுவாக கூட்டுத்தவத்தில் ரெகுலராக கலந்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த தவம் செய்யக்கூடிய முறைகளை நமக்கு குழப்பமே வராது. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இன்று முதற் கொண்டாவது கூட்டு தவத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அது இப்பொழுது வந்து நம்முடைய இணையதளம் வழியாகத்தான் நம்ம அதில் வந்து கலந்து கொண்டிருக்கின்றோம். ஸோ அதில் வந்து ஜூம் வழியாக கலந்து கொள்ளும் போது நீங்க மன்றத்தில் வராமல் வீட்டிலிருந்து கூட செய்யலாம். என்ன நோக்கம்? பயிற்சி தவம் எப்படி நடத்துறாங்க, எது முதல்ல சொல்றாங்க, எது அப்புறம் சொல்றாங்க என்று பல முறை அதில் நீங்க வந்து கலந்து கொண்டிருந்தீங்கன்னா, அவங்க கேள்வி கேட்கும் போது தவம் சார்ந்து மற்ற தத்துவங்களுக்கு சார்ந்து கேள்வி கேட்கும் போது கொஞ்சம் அச்சம் இல்லாமல் உங்களால் பதில் சொல்ல முடியும். அந்த ஒரு தைரியம் வந்துவிடும். அது மிக முக்கியம். ஏன்னா இப்போ அந்த பயிற்சி, இந்த துணை பெற பயிற்சி எதற்காக அப்படின்னா, நாம் போயிட்டு அங்கங்கே வகுப்பு நடக்க வேண்டும். கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே, மற்ற பொது இடங்களிலே, இல்லை மன்றத்திற்கு வரக்கூடிய அன்பு அறிவுத்தொழில்கள் வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த விளக்கம் எல்லாம் சொல்லி தீட்சை தருதல், அகத்தாய் பயிற்சி நடத்துறது, இதெல்லாம் நமக்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் நோக்கம். அதற்காக தான் பயிற்சி முறை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றில் நான் சொல்லக்கூடிய 94 முன்பாக இது போல பயிற்சி நடத்துறது கிடையாது. என்ன செய்வாங்கன்னா, ஆங்காங்கே உள்ள தவமயங்கள்ல பொறுப்பாசிரியராக சேவை செய்ய வேண்டும். ஒரு 3-6 பொறுப்பாசிரியராக. அப்ப பொறுப்பாசிரியர் தான் தவம் நடத்துவார். பொறுப்பாசிரியர் தான் எல்லோருக்கும் தவம் அமைன் அந்த உடப்பை சொல்லி தருவார். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நாம் பழகிய பின்புதான், பின்பு அப்பொழுது இருந்த முதலை பேராசிரியர்கள் அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்து இவங்க வந்து தொண்டு செய்து கொண்டிருக்காங்க என்று அவங்க ஒப்புதல் கொடுத்த பின்புதான் அதை சார்ந்துதான் அவங்க வந்து ஆழியார்லே பேராசிரியர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருந்தாங்க. நான் சொல்லக்கூடியது 1994 முன்பாக. அதன் பின்பு எண்ணிக்கை நமக்கு நிறைய தேவை என்பதனால என்ன செய்தாங்க, இப்படி யாரெல்லாம் தொண்டு செய்ய விரும்புகிறாங்களோ, இப்போ துணை பெயர் பயிற்சி கூட நாம் விரும்பித்தான் போகின்றோம். இன்ஃபேக்ட் நம்முடைய தலைவர் அவர்கள், நீங்கள் அனைவருமே இதில் சென்று கலந்து கொண்டு எல்லோருக்கும் சேவை செய்வதற்காக அவரே தனிப்பட்ட முறையில் ஒரு விருப்பத்தை காண்பித்து அவராக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றார். நான் அது விரிவாக சொல்ல விரும்பலை, ஏன்னா எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது, ஒரு நல்ல ஒரு தலைவர் கிடைத்திருக்கின்றார். ஸோ அவருக்கு கிடைத்த இந்த ஒரு நன்மையை, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஒரு 3 இந்த பயிற்சியில் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போ அங்கே அந்த இடத்துல ஆழியார் சென்ற போது அவங்க சில கேள்விகள் அங்கே எழுதித்தர மாதிரி சுருக்கமாக எழுதித்தருவது போல கேள்வி கேட்பது உண்டு. அதில் சில கேள்விகள் நான் முதல்ல ஒரு 15 கேள்வி படிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 5 அவகாசம் தர்றேன். ஒரு 5
ஆக்கினையும் துரிய தவம் செய்து விட்டு பின்பு அந்த கேள்விகளை கேட்கும் போது முடிந்தவரை அனைவரும் ஒருவராக அழைக்கும் போது அவரும் பதில் சொல்லக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா அப்பொழுது நமக்கு அந்த பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரும், சிந்தனை வர ஆரம்பிக்கும். பரவாயில்ல, தவறு இருந்தா நீங்க ஒன்றும் அதுக்காக நீங்க வந்து தயங்க வேண்டாம், சங்கடப்பட வேண்டாம். இது எல்லோருக்குமே எல்லாம் தெரிந்து கொள்ள என்பதற்காக தான் இந்த வகுப்பு நாம ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உதாரணமாக இந்த கேள்வியெல்லாம் மனதில் வாங்கி கொள்ளுங்க, அப்புறம் ஒரு 5 நிமிடம் ஒரு இடைவெளி தரேன், அதுக்கப்புறம் நீங்க யோசனை செய்து வைத்துக் கொள்ளுங்க. நாம கேள்வி கேட்கும்போது ஒவ்வொரு அன்றாக அந்த பெயரை சொல்லும் போது அவருக்கு உன்னு விடை தர வேண்டும், சரிங்களா? நான் அப்புறம் எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். எளிய முறை உடற்பயிற்சியின் அவசியத்தை விளக்குக. 2 வரி சொன்னால் போதும். எளிய முறை உடற்பயிற்சியின் 2 அமைப்புகள் யாவை? கேள்வியை மட்டும் உள்வாங்கிக் கொள்ளுங்க. எளிய முறை உடற்பயிற்சியின் வகைகள் யாவை? பாதங்களை அழுத்துவதின் அடிப்படை யாது? நுரையீரலை வலுப்படுத்தும் பயிற்சி எது? முதுகுத்தண்டை சீராக்கும் பயிற்சி எது? அக்குப்ரஷர் பயிற்சியில் 3, 9, 11, 14 எங்கு உள்ளது? உடற்பயிற்சி செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் யாவை? காயக்கல்பம் என்றால் என்ன? உணவு எத்தனை தாதுக்களாக மாற்றம் பெறுகிறது? காயக்கல்ப பயிற்சியில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் யாவை? கருவுற்ற பெண்கள் எந்தெந்த உடற்பயிற்சியை செய்யக்கூடாது? காயக்கல்ப பயிற்சியின் நன்மைகள் யாவை? 15 கேள்விகள், ஒரு 2 நிமிடங்கள் நாம தவத்தை உட்காரும். கண்களை மூடிக்கொள்ளுங்க, தவநிலைக்கு வந்துருங்க, கைகளை கோர்த்து மடிமீது வைத்துக் கொண்டு கண்களை மூடி சிறிது நேரம் தவம் ஏற்றப் போகின்றோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலையை நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் தொடக்கம் ஆக்கினை துரியம் தவத்தினை நிறைவு செய்து கொள்ள உள்ளோம். அருட்தந்தை அவர்களை மனதிற்குள்ளாக நினைந்து வாழ்க வளமுடன் வாழ்த்தி தவத்தினை நிறைவு செய்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். கண்களை திறந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த கேள்விகள் மீண்டும் சொல்லும் போது ஒருவராக நான் சொல்லக்கூடிய அன்பர்கள் நீங்களே அன்மியூட் பண்ணிக்கிட்டு பேசலாம், கேட்கலாங்க. பின்பு மீண்டும் அந்த ஆடியோவை நீங்க மியூட் பண்ணிடலாம், சரிங்களா? உணவு எத்தனை தாதுக்களாக மாற்றம் பெறுகிறது? கேலக்சி A5. கேலக்சி A5 நீங்களே அட்மிட் பண்ணிக்கோங்க. தாமனிதாசன் ஐயா பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் முன்னு உணவு 7 தாதுக்களாக மாற்றம் அடைகின்றன. அவை
சொல்ல ரசம் ரத்தம் ரசை என்பு கொழுப்பு என்பு மச்சை மற்றது ஜீவித்து குழம்பு என்றால் என்ன? அடுத்த அடுத்த நண்பர் ஏ ஜெகநாதன் ஏ ஜெகநாதனே நீங்க அன்பு பண்ணிக்கலாங்க. காயக்கல்பம் என்றால் என்ன? ஜெகநாதன் தலைக்கிறேன் சார். சொல்லுங்க. நீங்க அடுத்திய நான் கொஞ்சம் பிந்தித்தான் வந்த நான் ஜாயின் பண்ணி நான் என்றாலும் காயக்கல்பம் என்றால் என்ன? எங்கட உயிருக்கான ஆற்றலை அதிகரிக்கின்ற செயற்பாடு. வெரி குட் வெரி குட். அவ்வளவு தாங்க. உடலை உறுதிப்படுத்துதல். நோக்கம் என்ன? அடுத்த நபர் வந்து கமலா. கமலா மேடம் நீங்க அட்மிட் பண்ணிக்கோங்க. காய்கள் பயிற்சி நோக்கம் கமலா மேடம். இந்த துணை பேராசி பயிற்சி எடுக்க இல்லைங்க. மாலினிய கூப்பிடுவோம். மாலினி 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 சொல்லுங்க. மாலினி சொல்றேன் சார். நோயின்றி வாழ்தல், முதுமையிலிருந்து தவிர்த்து இளமையோடு இருத்தல், வெரி குட், மரணத்தை லேட்டாக தள்ளி போடுதல். தள்ளி போடுதல், சூப்பருங்க, வெரி குட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து கருவுற்ற பெண்கள் எந்தெந்த உடற்பயிற்சி செய்யக்கூடாது? ஜெயராணி அம்மா மகராசனம், காயகல்பம், இவங்க உடற்பயிற்சி மட்டும்தான் கேக்குறாங்க. மகராசனம் சரி. இந்த நியூரோமஸ்குலர் மூச்சு பயிற்சி, குனிந்து நிமிர்வு பாருங்க. மூச்சு பயிற்சி செய்யக்கூடாது, குனிந்து நிமிர்தல். மூச்சு பயிற்சி. வாழ்க வளமடம். சிறப்புங்க, வெரி நைஸ். அடுத்து முதுகுத்தண்டை சீராக்கும் பயிற்சி எது? அடுத்த நபர் ஐயா நீங்களே கூப்பிடுங்க. பவான் மாஸ்டர். எடை சொல்லி முடித்தவங்க மியூட் பண்ணிக்கோங்க, நீங்களே மியூட் பண்ணிடுங்க. பவான் ஐயா. பவான் சார். ஆமா ஆமா. நாடி சுத்தி, தண்டுவட சுத்தி. என்ன கேள்வி சொல்லுங்க? முதுகுத்தண்டை சீராக்கும் பயிற்சி, அதுல முக்கியமாக மகராசனம் தான். என்ன மகராசனம்? ஒன்று இரண்டு இருக்கு இல்லைங்களா? அதாவது மல்லாந்து செய்தல், குப்புறப்படுத்த செய்தல். அப்போ மல்லாந்து படுக்கும் குப்புறப்படுக்கும் போது மேலிருந்து கீழ் கீழ்ந்து மேல் முதுகுத்தண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு துணி பிழிகிற மாதிரி பிழிவோங்கிற சாமி. அப்ப அது சரியான விடையாக இருக்கும். சரிங்களா? அடுத்து நுரையீரலை வலுப்படுத்தும் பயிற்சி எது? சாந்தகுமாரி அருள்நிதி. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நுரையீரலை வலுப்படுத்தும் மூச்சு பயிற்சி, நுரையீரலை வலுப்படுத்தும் பயிற்சி. வெரி நைஸ் வெரி நைஸ். அதோடு சேர்த்து நம்ம கபாலபதியும் சொல்லலாம். சொல்லலாம் சொல்லலாம். அடுத்து வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வெரி குட். மற்றதெல்லாம் நீங்க புத்தகத்தை படிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். சரி, உடற்பயிற்சி
எடியமுறை உடற்பயிற்சியின் வகைகள் யாவை? அல்ல இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ உடற்பை செய்யும் போது என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும்? உடற்பை செய்யும் போது என்ன விதிமுறைகள் பின்பற்ற வேண்டும்? சுதர்சன், உடற்பயிற்சியின் போது என்னென்ன விதிமுறைகள் பின்பற்ற வேண்டும்? சுதர்சன், வாழ்க வளமுடன். ம், சொல்லுங்க. அமர வேண்டும். ம், காற்றோட்டம் அமர வேண்டும். ம், காலை பயிற்சி பிரம்மகுத்த வேலையை செய்ய வேண்டும். ம், ரொம்ப பெரிய க்வெஸ்சன்ஸ், அதெல்லாம் நான் தவித்துறேன். அந்த கேள்வி மட்டும் நான் படிச்சிடுறேன், நீங்க வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அகத்தாவி பயிற்சியின் நோக்கம் யாது? சிவகாமி அம்மா. பயிற்சியின் நோக்கம் சிவகாமி அம்மா. தன்னை உணர்தல், தனது குறைகுற்றங்களை நிவர்த்தி செய்த. வெரி குட், வெரி குட். என்ன பாயிண்ட் புரியுது? அது போற நமக்கு என்னங்கிறது புரிந்து கொண்ட போதுமானது. வாழ்க வளமுடன். பஞ்ச கோஷங்கள் யாவை? ஐந்து கோஷங்கள் சொல்லும். பஞ்சம் என்றால் ஐந்து. ஐந்து கோஷங்கள். கோதாசனையா, கோதாசனையா சொல்லுங்க. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், மனோமய கோஷம். அவ்வளவுதான், சரியா சொல்லிட்டீங்க. மனோமய கோஷம். வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மனதின் 10 படிநிலைகள் யாவை? இதுல யாரும் சொல்லாதவங்களை கூப்பிடுங்க. சொல்லாதவங்க இந்த டெஸ்ட்ல இருக்கிறாங்க. ஏ கிளாக்ஸி 810 ஆறுன்னு தெரியல. பெயர போட சொல்லிடலாம். கிளாக்ஸி 810 நிலானி ராணியம்மா சொல்லுங்க. அப்போ மற்ற எல்லாம் அந்த பயிற்சியில இல்லாத ஆக்கள். ஓ அப்படிங்களா, சரி 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 சரிங்க சரிங்க. உள்ளவங்களை மட்டும் கூப்பிடலாம், மற்றவங்க வேண்டாம். உணர்ச்சி, தேவை, அனுபவ, அனுபவம். அது கடைசியாக வரும். மனசிய சொல்லிக் கொண்டதெல்லாம் நம்மளுக்கு தடுமாறாமல் வரும். உணர்ச்சி, தேவை, முயற்சி. கரெக்ட், கரெக்ட். அனுபவம். பரவாயில்ல. அதாவது அந்த வரிசை கிரமமாக சொல்ல பழகிட்டோம்னா மிஸ்ஸே ஆகாது. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், அனுபவம், ஆராய்ச்சி, முடிவு. கரெக்ட், ரொம்ப சரி. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. வாழ்க வளமுடன். எண்ணம் எழும் அடிப்படை காரணங்கள் 6, அவை என்ன? எண்ணம் எழும் அடிப்படை காரணங்கள் 6 காரணங்கள் உண்டு. தாமதாசனையா, சொல்லுங்க. தேவை, பழக்கம், சூழ்நிலை, புறர் மன தூண்டல், கர்மமைப்பு, தெய்வீகம். எக்ஸலன்ட். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வேற யார் இதுல? கவலை என்றால் என்ன? சுருக்கமா, கவலை என்றால் என்ன?
கற்பனை வேலை அவ்வளவுதான். அதாவது எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் இடையே உள்ள இடைவெளி. வாழ்க வளமுடன். இது இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். இது வந்து நீங்க அந்த பயிற்சி எடுத்துக்கொண்டே வரும்போதுதான் உங்களுக்கு சரியாக இருக்க முடியும். பதிவுகள், அதாவது பழிச்செயல் பதிவுகள், போக்கு முறைகள் மூன்று என்ன? பாவப்பதிவுகளை போக்கு முறைகள் மூன்று வழிகள் சொன்னார் சாமிஜி, என்ன? ஏராணியம்மா கோதாசன், கோதாசனையா சொல்லுங்க. நீங்க அன்மியூட் பண்ணலாம். ஆமாங்க ஆமாங்க. கோதாசனையா சொல்லுங்க, கையோத்தி இருக்கிறீங்க. கேள்வி பாவப்பதிவுகளை போக்கு வழிகள் மேலதிக அடுக்கு பதிவு உடனடி தீர்க்க வேண்டியது பிற்போட. அதாவது பிராயச்சித்தம் உணர்ந்து திரிந்து அடியோடு தேய்த்து பதிவு அடியோடு அழிச்ச. வெரி குட் வெரி குட் வெரி, வாழ்த்துக்கள். சரி, பதிவுகள் எத்தனை வகை? கர்மான்னு சொல்றான் இல்லையா, எத்தனை விதமான கர்மா? மூன்று விதமான பதிவுகள் இருக்கு. வாழ்க வளமுடன். சஞ்சித கர்மம் என்றால் என்ன? வேறு என்ன நபர் சஞ்சித கர்மம் என்றால் என்ன? இருந்து நமது பின்னுக்கு கடத்தப்படுவது. பெற்றோர் மூலமாக வந்த வினைப்பதிவு, பெற்றோர் விதமாக வந்த பதிவு. வாழ்க வளமுடன். இன்னொரு நபர் சொல்லுங்க, பிராரப்த கர்மம் என்றால் என்ன? பிறந்தவின் நாங்கள் செய்கின்ற அனுபவ அனுபவ. சூப்பர், வெரி குட் வெரி குட். அந்த பதிவு. ஆக்காமிய கர்மம் என்றால் என்ன? கர்ம கர்மைய பதிவுகளும் மேலடுக்கு பதிவுகளும் சேர்ந்து ஒரு மனிதன் அருவாட்சித்திரமாக இருக்க இத சேர்ந்து வார செயற்பாட்டினால் பெறப்படும் பதிவுகள் தான் ஆகாமிய கர்மம். அருமை அருமை அருமை, வெரி குட். அறிவாட்சி தரம் என்றால் என்ன? எவை சேர்ந்ததை அறிவாட்சி தரம் என்று குறிப்பிடுவோம்? சங்கீத கர்மாவும் பிராரப்த கர்மாவும் சேர்ந்தது. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். அதான் அவருடைய அறிவாட்சி தரம். உங்களுடைய அறிவாட்சி தரம் என்று சொல்லக்கூடியது சஞ்சித கர்மாவும் பிராரப்த கர்மாவும் சேர்ந்து அந்த மனிதனுக்கு உண்டான ஒரு தரமாக அமைந்து போகும். அவருடைய குணம் என்று சொல்லக்கூடியது ரொம்ப சிறப்புங்க. எல்லோரும் ரொம்ப அருமையாக இதை வந்து கருத்துக்கள் உள்வாங்கிட்டு. இன்னும் நிறைய கேள்விகள் உண்டு, நான் சிலது மட்டும்தான், ஏன்னா சிலதெல்லாம் நான் வந்து நிறைய எழுத வேண்டும் மாதிரி இருக்கும். அது வந்து சொல்வது ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது, அதனால சிலவற்றை நான் வந்து விட்டுருக்கின்றேன். ரைட். இன்னொன்று, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி எத்தனை அவை யாவை? கண்ணாடி பயிற்சி, தீவ பயிற்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எத்தனை அகத்தாய் பயிற்சிகள் உள்ளன? புதிய அன்பர்கள் யாரேனும் சொன்னவர்கள் சொல்லாமல் புதிய அன்பர்கள், ஏன்னா அவங்க சொல்றது கொஞ்சம் முன் வரணும், அதுக்காகத்தான் இது ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கேன். இதுவரை சொல்லாத அன்பர்கள் எத்தனை அகத்தாய் பயிற்சிகள்? ஐந்து பயிற்சிகள் உள்ளன. எத்தனைங்க? ஐந்து. ஐந்து இல்லை, அகத்தாய் பயிற்சிகள் மூன்று. அகத்தாய் ஒன்று இரண்டு மூன்று, அவ்வளவுதான். அதே பிரம்மஞானம். ஆமாங்க ஆமாங்க. முன்பு நான்கு, இப்ப மூன்று. ஆமாங்க ஆமாங்க. முதல்ல இரண்டு இருந்தது, அப்புறம் மூன்று ஆனது, அப்புறம் நான்கு ஆனது, மீண்டும் மூன்று ஆயிடுச்சு. இந்த ஒரு நிலையில அப்படியே மாறி மாறி வந்து அது எது வேண்டுமோ இதெல்லாம் என்ன. முன்பெல்லாம் உதாரணமாக ஒரு அகத்தாய்வு நடத்துறோம் அப்படின்னா நிறைய நேரம் தேவைப்பட்டது. இப்ப வந்து கோடிட்டு காண்பித்தாலே புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அன்பர்களுடைய அறிவாட்சி தரம் உயர்ந்திருப்பதனாலே அவ்வளவு நேரம் தேவையில்லை என்று ஒரு கணக்கிட்டு இந்த மாதிரி குறைத்து கொண்டாங்க. அதே போல சில தலைப்புகள் வந்து கொஞ்சம் ஒரு விவாதம் வரக்கூடிய தலைப்புகளாக இருந்தது. உதாரணமாக ஆலய வழிபாடு, அதுல வந்து கொஞ்சம் ஒரு ஒரு என்ன செய்யும் அப்படின்னா அந்த கருத்துக்களை சொல்லும் போது ஒரு சிலருக்கு உடன்பாடு இல்லாமல் போயிட்டு, அதனால அது வந்து ஒரு விவாத பொருளாக மாறிவிட்டதுனாலே
வேண்டாம் சொல்லிட்டு சுவாமிஜி நிறுத்திட்டாரு ஆலய வழிபாடுன்னு சொல்லக்கூடியது. அதே போல மதமும் சடங்குகளும், ஏன்னா மதம் சடங்கு சொல்லி பார்க்கும்போது உணர்ந்தவங்க புரிந்து கொண்டவங்க சொல்லக்கூடிய சரியாக எடுத்துக்கொள்வாங்க. ஆனா சில அன்பர்கள் வந்து அதுல ரொம்ப தீவிரமாக உள்ளவங்க அவங்க மரணத்துக்குள்ளாக ஒரு நெருடலாக அமைந்து போகின்றது. அதனால இது வேண்டாம் சொல்லி சுவாமி இது போல சில தலைப்புகளை வந்து நீக்கிட்டாங்க. அதனால இது எல்லாமே அந்த காலத்துல ஐயனூர் மெய்யனும் கூட இருந்ததுங்க, ஆனா அது வந்து ரொம்ப தத்துவம் சார்ந்தது, அது கூட கொஞ்சம் நிறுத்தியிருக்காங்க. இது போல சில தலைப்புகள் வந்து விடுபட்டு போயிட்டுங்க. வாழ்க வளமுடன், அனைவரும் மிக சரியாக அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டிருக்கீங்க. இப்போ ஒரு சில தத்துவத்தை மட்டும் பார்த்து விட்டு நாம நிறைவு செய்து கொள்ளலாம். சோ இந்த வகுப்பு இப்போ வந்து நாம கருமையம் என்ற ஒரு தலைப்பு சுவாமிஜி அடிக்கடி குறிப்பிடக்கூடியது. சோ கருமையம் என்று சொல்லக்கூடியது, கருமையம் என்று சொல்லக்கூடியது இந்த பருவுடல், சூக்கும உடல், காந்த உடல், இந்த மூணு உடல் தான் நமக்குள்ள இருக்கக்கூடியது. பருவுடல், சூக்கும உடல், காந்த உடல். பருவுடல் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது, ஸ்தூல சரீரம் சொல்லுவோம், கண்ணுக்கு தெரியக்கூடியது. சூக்கும சரீரம் அது உயிர் சக்தி குறிப்பது, கண்ணுக்கு தெரியாது. அதே போல காந்த சரீரம் அதுவும் கண்ணுக்கு தெரியாது. இந்த மூன்றுக்கும் ஒரு மையம் உண்டு. உதாரணமா இந்த பருவுடல் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு எவ்வளவு உயரம் எவ்வளவு அகலம் இருக்கும் அதற்கு ஒரு மையம் உண்டு, உடலின் மையப்பகுதி. அதே போல உயிர் சக்தி என்று சொல்லக்கூடியது விரைவாக சுற்றி கொண்டே இருக்கக்கூடியது, அந்த சுழற்சி என்பது நடந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த சுழற்சியின் மூலமாக அதிலிருந்து ஒரு ஆற்றல் தோன்றுகின்றது, அந்த ஆற்றலுக்கு காந்த ஆற்றல் என்று குறிப்பிடுவோம். இது உடலுக்குள்ளாக ஜீவனுக்குள்ளாக அந்த ஆற்றல் தோன்றுவதனாலே அதை ஜீவகாந்தம் என்று குறிப்பிடுகின்றோம். சோ முதல்ல பருவுடல், அதற்கு ஒரு மையம். இந்த உயிர் சக்தி உடம்பெல்லாம் ஓடிக்கொண்டிருப்பதனாலே அதற்கு ஒரு மையம். இந்த காந்தம் உடம்புக்குள்ள ஓடிக்கொண்டிருப்பதனாலே அதற்கு ஒரு மையம். அப்போ பருவுடல், சூக்கும உடல், காந்த உடல், இந்த மூன்றுக்கும் எது மையம் பார்த்தீங்கன்னா அதுதான் மூலாதாரம், கருமையம், ஜெனட்டிக் சென்டர். அப்போ நாம செய்யக்கூடியது அனைத்துமே அந்த கருமையத்திலே பதிகின்றது, எண்ணம், சொல், செயல். இந்த மூன்றுக்கும் ஏற்படும் போது நமக்குள்ளாக தோன்றக்கூடிய விளைவு, ஒரு எண்ணம் எண்ணுகின்றோம், எண்ணம் பதியுது, அதற்குண்டான விளைவு பதியுது. இப்போ ஒருத்தர் வாழ்த்துறோம் ஒரு எண்ணம், அப்ப அந்த வாழ்த்து பதியுது. அந்த வாழ்த்தும் போது யாரை வாழ்த்துகின்றோமோ அதற்குண்டான விளைவும் பதியுது. ஒரு சொல் சொல்கின்றோம், சொல்லக்கூடிய சொல்லும் பதியும். அந்த சொல்லை சொல்வதனாலே என்ன மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. ஒருத்தர்கிட்ட ஒன்று நல்லபடியை பேசுகின்றோம், இல்ல கோபத்துல பேசுகின்றோம், அதுக்கு தகுந்த மாதிரி விளைவு ஏற்படுகின்றது. நல்ல வார்த்தையை பயன்படுத்துறோம், அங்கே நல்ல அலை வருகின்றது, நல்ல பிரதிபலிப்பு. ஒரு தவறான வார்த்தை பயன்படுத்துகின்றோம், கோபமாக பயன்படுத்துகின்றோம், அது கோபம் திரும்ப வருகின்றது. அதாவது என்ன எரிகின்றோமோ அதுதான் திரும்ப வரும். அப்ப சொல்லும் பதியும், அதற்கு உண்டான விளைவும் பதியும். மூன்றாவது செயல், ஒரு செயல் செய்யும் போது அந்த செயலும் பதியும், அதற்கு உண்டான விளைவும் பதியும். ஒரு கையை வைத்துக் கொண்டோ காலை வைத்துக் கொண்டோ நடந்து போறோம், அல்லது கையை வைத்துக் கொண்டு வேலை செய்கின்றோம், அந்த செய்யக்கூடிய வேலை பதியுது, அதன் மூலமாக என்ன விளைகின்றது அதுவும் பதியுது. ஆக எண்ணம், சொல், செயல், இந்த மூன்றின் காரணமாக வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் நமக்குள்ளாக பதியுது. எங்கெல்லாம் பதியுதுங்க? செல்கள்ல பதியுது, மூளையில பதியுது, காந்தத்துல பதியுது, உயிர் துகளிலே பதிகின்றது, கருமையம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பதிகின்றது. அதான் நம்ம மரபு பதிவுன்னு சொல்லக்கூடியது, ஹெரிடிட்டி, மரபு பதிவு சொல்லக்கூடியது. அதற்கு மேலே வான்காந்தத்திலே பதிகின்றது. இப்படி ஒரு பல இடங்களில் பயந்து போகும்போது நமக்கு மையம் எதுங்க? ஜீவகாந்த மையம் சொல்றோம் இல்லையா, கருமையம். அங்கே பதியக்கூடியதுதான் என்னவாகும், மீண்டும் மீண்டும் மூளை வழியாக எண்ணமாக பிரதிபலித்து கொண்டே இருக்கும். இதை சுவாமிஜி சொல்லும் போது சொல்வார் இல்லையா, பசு ஒன்றை பார்க்கின்றோம், பார்த்த காட்சி பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். எதை பார்த்தாலும் கண்கள் வழியாக உள்ளே சென்று மூளையில உள்ள செல்கள் அவற்றை சுருக்கி என்ன செய்யுங்க, அந்த கருமையத்திலே பதித்து விடுகின்றது. பின்பு இடம், காலம், நோக்கம், தொடர்பு கொள்ளும் பொருள் திறமைக்கேற்றவாறு பிரதிபலிக்கின்றது. என்ன பார்த்தோமோ பல நாட்களுக்கு முன்பாக பார்த்திருக்கலாம், அல்லது பேசியிருக்கலாம், அதெல்லாம் நமக்குள்ளாக மீண்டும் பிரதிபலித்து எண்ணமாக வருகின்றது. ஆக இது தொடர்ந்து ஒரு செயின் ஆக்ஷன் சொல்லுவாங்க, தொடர் இயக்கம் சொல்லக்கூடியது. எண்ணம், சொல், செயல், அதற்குண்டான விளைவு பதிவு, மீண்டும் பிரதிபலிப்பு, மீண்டும் எண்ணம், சொல், செயல், பதிவு. இதுதான் ஒரு தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியது. அப்படி பார்க்கும்போது
கருமையம் வந்து ஒரு பதிவு ஏற்படுது அப்படின்னு சுவாமி ஒரு ரொம்ப அருமையான ஒரு தத்துவத்தை குறிப்பிடுவார். கருமையத்தில் ஒரு பதிவு ஏற்படுது அப்படின்னு ஏதோ சின்ன சின்ன மேக்னடிக் டாட்ஸ் மாதிரி புள்ளிகள் மாதிரி இருந்து கொண்டிருப்பது கிடையாது. என்ன சொல்ல வர்றாரு, ஒரு செயல் செய்தோம், ஒரு வார்த்தையை பயன்படுத்தினோம், அந்த பதிவு ஏற்படும் போது அந்த கருமையமே உருமாற்றம் பெறுகின்றதுங்கிறார். அந்த அந்த கருமையமே மாறி போகின்றது. எதுவாக என்ன செய்கின்றோமோ அதன் தன்மையாக மாறி விடுகின்றது. அப்ப தன்மையாக மாறி விடும் போது அதை சரி செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பயிற்சிகள் மூலமாக மேல் பதிவு என்ற முறையிலே. அதற்கு சுவாமிஜி சொன்ன உதாரணம் தான் என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு டம்ளர்ல தண்ணீர் இருக்கு, அதுல வந்து இந்த சிவப்பு மை ரெட் இங்கு சொல்ற இல்லையா, சிவப்பு மைய சேர்க்கிறோம். என்னாச்சுங்க, அந்த டம்ளர்ல உள்ள தண்ணீர் சிவப்பாக மாறி போயிடுது. அப்ப நாம செய்த செயல் மூலமாக கருமையும் உருமாறி போயிடுது. ஒரு செயல் செய்யணும், கருமையும் மாறி போயிட்டு சொல்றோம், உருமாற்றம் பெற்று விட்டது. இப்ப எப்படி எப்படி சரி செய்யறதுங்க, அந்த டம்ளர்ல உள்ள சிவப்பு தண்ணீரோடு மீண்டும் தண்ணீரை சேர்த்து கொண்டே வர 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 என்னவாகும், அந்த சிவப்பு மறைந்து போகின்றது. அந்த வண்ணம் இருக்கல, சிவப்பு வண்ணம் மறைந்து போகும். அதுபோல கருமையத்திலே பதிவின் காரணமாக உருமாற்றம் தன்மாற்றம் பெற்றிருந்தால் கூட மேல் பதிவு என்ற முறையிலே நல்ல செயல்கள் செய்ய 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 ஏற்கனவே பதிவுகள் மறைந்து என்ன செய்கின்றோமோ புதிய பதிவுகள் மேலோ வந்து அந்த பதிவுகள் தான் மீண்டும் வெளிவர ஆரம்பிக்கின்றது. அப்படி வரும்போது இந்த கருமையத்தில் என்னவெல்லாம் பதிந்திருக்கு என்று நாம் தேடிக்கொண்டு போவதை விட நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, போன ஜென்மத்தில் நான் என்னவாக இருந்திருப்பேன், நான் என்னவெல்லாம் தப்பு பண்ணேன், அதை வந்து எடுத்து பார்க்க முடியுமா, எனக்குள்ளாக என்னென்ன தீயவினை பதிவு இருக்கு, பாவ பதிவு இருக்கு என்று தெரிந்து கொள்ள முடியுமா என்றெல்லாம் கேள்வி கேட்டாங்க. நாம நமக்குள்ளாக என்னென்ன தீய பதிவு இருக்கு என்று நீங்க தேடிக்கொண்டு போவதை விட சுவாமி என்ன சொன்னாரு, இனிமேல் செய்யக்கூடியது எண்ணமோ சொல்லோ செய்யலோ எப்போதும் எவருக்கும் நன்மையே விளைவிக்க நாட்டமாயிரு என்று சொல்லும் போது, மேல் பதிவு என்ற முறையிலே நல்லவற்றை செய்து கொண்டே வரும்போது நல்லவை அந்த கருமையத்திலே பதிய 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 கருமம் ஏற்கனவே தூய்மை கெட்டு இருந்தால் கூட அந்த தூய்மை சரியாகி என்னவாகும், தூய்மையாக மாறும் போது இனி வரக்கூடிய எதுங்க பிரதிபலிப்பு என்னமோ சொல்ல செயலோ தூய்மையாக இருக்கும் என்று ஒரு கருத்தை பதிவு பண்ணார். அப்ப அந்த கருமையம் தான் தெய்வீக நீதிமன்றம் என்று சொல்வார். அது என்ன சிறப்பு அப்படின்னு, நம்மை சுற்றி நம்முடைய இறையாற்றல் என்பது உண்டு. இப்ப எனக்குள்ளாக ஒரு எண்ணம் ஏற்படுது, நான் என்ன நினைக்கிறேங்க, எனக்குள்ளதான் ஏற்பட்டிருக்கு, அது யாரும் பார்க்கல, யாரும் கவனித்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது, எனக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படும் போதே எப்படி எனக்குள்ளாக பதிகின்றதோ அதே போல வான்காந்தத்திலும் பதிந்து விடுகின்றது. ஆக எனக்குள்ள தோன்றிய எண்ணம் என்னவாகும், வெளியேறி சுற்றுப்புற சூழ்நிலத்தும் காரணமாக அழுத்தம் பெற்று திரும்ப வரும்போது, ஏன்னா எல்லாமே சுழற்சி தானே, திரும்ப வரும்போது இந்த கருமையும் என்னுடைய கருமையும் இனம் கண்டு கொண்டு இது என்னிடமிருந்து கிளம்பிய எண்ணம், இது என்னை சார்ந்தது என்று ஈர்த்து கொள்ளுமா என்ன அழகாக சுவாமி அது குறிப்பிடுறார். சுழற்தட்டு விளையாட்டில் சுற்றி விட்டோன் பெற போல், சுழற்தட்டுன்னா பூமராங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு பிறை வடிவில் இருக்கும், அதை நீங்க சுழட்டு விட்டீங்கன்னா சுழட்டு கொண்டே வந்து எங்கிருந்து கிளம்பியதோ அங்கே வந்து சேர்ந்து விடும். சுழத்தட்டு விளையாட்டில் சுற்றி விட்டோன் பெறல் போல் சொல் செயல் எண்ணங்கள் காந்த அலையாகி சென்று முடிவான சுத்த வழி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழன்று எங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து தனக்குள்ளாக இருப்பாக வைத்துக் கொள்ளும். இங்க இதை சொல்லிவிட்டு சுவாமிஜி என்ன சொன்னாரு, எண்ணம் தோன்றும் போது ஒரு பதிவு ஏற்பட்டு போயிட்டு மீண்டும் சென்று திரும்பி வருது இல்லையா, அப்போ இந்த கருமையும் இனம் கண்டு கொண்டு ஈர்த்துக் கொள்வதனாலே ஏற்கனவே ஏற்பட்ட பதிவு இன்னும் ஆழமாக பதிந்து போகின்றது. என்ன முதல்லயே ஒரு பதிவு ஏற்பட்டு மீண்டும் அந்த எண்ணம் வந்து இன்னும் ஆழமாக போகுங்கிறார். இப்ப நினைந்து பாருங்க, ஒரு தவறான செயலை யாரோ மனதை புண்படுத்தி விட்டாங்க, என்ன செய்கின்றோம், அந்த நபரை பற்றி திரும்ப 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 சிந்தித்துக் கொண்டே இருக்க இருக்க இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே சொல்ல சொல்ல என்ன ஆயிடுத்துங்க, எனக்குள்ளாக அந்த பதிவு ஆழமாக பதிந்து போகின்றது. அப்போ அப்படி பதியும் போது என்ன ஆயிடுங்க, எப்ப நினைத்தாலும் அந்த ஒரு தவறான சிந்தனையோ அல்லது எனக்கு துன்பத்தை கொடுத்தாங்க பாருங்க, அதுதான் மீண்டும் மீண்டும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். அப்ப என்ன செய்யலாம், எப்படி மாத்துறதுங்க, அதுக்குத்தான் சுவாமி சொல்லக்கூடிய கருத்துக்கள், ஏற்பின்றி தீயண்டா பாவ இருப்பு இல்லே ஒரு துன்பம் வராது. சோ எனக்குள்ளாக பதிவு பாவப்பதிவு இருப்பதன் காரணமாகத்தான் ஒரு மூலமாக துன்பம் வருகின்றது. அப்ப எனக்குள்ளாக உள்ள பாவப்பதிவு தூய்மை ஆக வேண்டும் என்றால் என்ன ஆக வேண்டும், எனக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டுத்தான் அது போகும்.
தூய்மை எனில் பழிச்செயல் பதிவு நீக்கும் துன்ப அனுபவமாக இயற்கை நல்கும். யார் மூலமாக துன்பம் வந்தது? நாம நினைக்கிறோம் ஒரு விரோதி மூலமாக நினைக்கிறோம். அவர் விரோதி என்பது கிடையாது. இறைவன் அந்த நபரை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு அவர் மூலமாக எனக்கு துன்பத்தை தருகின்றார். இப்படி ஒரு மனம் விரிசல் விரிவாக்கம், விரிசல் கிடையாது விரிவாக்கம், எக்ஸ்பேன்ஷன், அந்த மன விரிவு வந்தது என்றால் யாரையும் குறை சொல்ல மாட்டோம். ஏனெனில் என்னுடைய துன்பத்திற்கு என்னுடைய பதிவுகள் நான் தான் காரணம் என்ற மனம் ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். இது சொல்வது எளிது, ஆனால் பின்பற்றுவது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஒரு பயிற்சி இல்லாமல் பின்பற்ற முடியாது. ஆக இந்த கருமைய தூய்மை என்பதை சரியாக தெரிந்து கொண்டோம் என்றால் என்னவாகும்? வாழ்க்கை மிகவும் எளிமையாக, எளிதாக, நிறைவாக, நிம்மதியாக, அமைதியாக வாழ முடியும். அதனால சுவாமிஜி, நிறைவு பெறாமல் தேங்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சு இடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உள்ளம் வருத்தல், எல்லாம் நமக்குள்ள பதிந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு ஐந்தில் அளவுமுறையெல்லாம் செய்யக்கூடியது நமக்குள்ளாக பதிகின்றது, அருகுணங்கள் நமக்குள்ளாக பதிகின்றது. ஸோ இவையெல்லாம் வெளியே வர வேண்டும் அதை என்ன செய்யணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயிற்சி மூலமாக தன்னில் பதிவான வினைப்பதிவை மாற்ற தணிக்க. நமக்கு நிறைய பொருள் இருக்கு, வசதி இருக்கு, பணத்தை கொடுத்து சரி பண்ணல அப்படின்னா முடியாதுங்கிற சிலமைச்சு. தன்னில் பதிவான வினைப்பதிவை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வி. ஸோ எவ்வளவு பொருள் இருந்தாலும் மாற்ற முடியாது. என்ன வழிங்க? யோக முறைகள், சரியான தவம் செய்து அகத்தாய்வு செய்து படிப்படியாகத்தான் நம்ம தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அந்த பயிற்சி தான் நமக்கு சொல்லித் தருகின்றது. அப்ப இந்த பயிற்சியில் கருமையை தூய்மை என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் எப்படிங்க அகத்தாய்வின் மூலமாகத்தான் சரி செய்து கொள்ள முடியும். ஏனெனில் சினத்தை தவிர்க்க வேண்டும், கவலையை ஒழிக்க வேண்டும், எண்ணத்தை ஆராய வேண்டும் இல்லையா. இதெல்லாம் செய்து கொண்டே வரும்போதுதான் இதன் காரணமாக ஏற்கனவே ஏற்பட்ட பதிவுகளாக இருந்தால் கூட மீண்டும் மனம் அந்த அலையக்க வேகத்திலே போகும்போதுதான் பிரதிபலிக்கும். உணர்ச்சி நிலையிலே கோபத்திலே ஒரு தவறு செய்து விட்டு பதிந்து போயிட்டு மீண்டும் அது பிரதிபலிக்காம இருக்கணும்னா என்ன செய்ய வேண்டுங்க? கோப நிலைக்கு போகாமல் மனதை அமைதிக்கு கொண்டு வர வேண்டும். எப்படி முடியுங்க? தவத்தின் மூலமாக உணர்ச்சி நிலையிலிருந்து அமைதிக்கு கொண்டு வர என்னவாகும்? உணர்ச்சி நிலையில என்ன தவறு செய்து பதிந்ததோ அது மீண்டும் பிரதிபலிக்காமல் பார்த்து கொள்கின்றோம். அதுதான் அந்த பதிவின் முறிவு, உணர்ந்து திருந்தி அடியோடு தேய்த்தழித்தல். இதையெல்லாம் சுவாமிக்கு முன்வைத்தது நமக்கு தவமுறைகள்ல ஆக்கினையிலே ஆகாமிய கர்மவினைகள் அகலும், துரியத்திலே பிராரப்த கர்மவினைகள் அகலும், துரியாதம் போகும்போது ஆகாமியம் பிளஸ் பிராரப்தம் பிளஸ் சஞ்சித கர்மவினைகள் தூய்மையாகுங்கிற சுவாமிஜி. அப்படின்னு என்ன பொருளுங்க? ஏற்கனவே எனக்குள்ளாக பதிவுகள் இருந்தால் கூட அவை மீண்டும் பிரதிபலிக்காமல் மனம் அமைதியாக இருக்க பழகிக் கொள்ளும் போது உணர்ச்சி நிலை போகாமல் இருக்க தொடங்குகின்றேன். என்ன ஆயிடுத்துங்க? தேவையில்லாத அந்த தீய பதிவுகள் மீண்டும் பிரதிபலிக்காமல் பார்த்துக் கொள்கின்றேன். இது ஒரு முறையான பயிற்சி இல்லாமல் முடியாது. ஆக இந்த பயிற்சி நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். அந்த பயிற்சி பெற கொண்டு சென்று சேர்ப்பதற்கு நாம் இப்போ என்ன செய்யணுங்க? ஒரு ஆசிரியர் பயிற்சிக்கு சென்று இதுக்கு மேலும் இந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு பின்பு எப்படி நடத்துறது, எப்படி கருத்துக்களை சொல்வது என்பதெல்லாம் நாம சரியாக சரி செய்து கொள்கின்றோம். ஆக பிறரை உயர்த்த வேண்டும் என்றால் நாம் உயர வேண்டும். டு லிஃப்ட் அதர்ஸ், லிஃப்ட் அவர் செல்ஃப். ஸோ பிறரை உயர்த்த வேண்டும்னா முதல்ல எங்க தொடங்கணும்? நாம் உயர வேண்டும். அப்ப நாம் உயர வேண்டும்னா என்ன செய்ய வேண்டுங்க? சுவாமியின் கருத்துக்களை உள்வாங்கி இருக்கின்றோம், அதை முறையாக பயின்று சிந்தித்து வாழ்க்கையில் கடைபிடித்து பின்பு கற்றுத்தர வேண்டும்.